பிஎஸ்என்எல் நேத்து அவங்களுடைய புது லோகோவை லான்ச் பண்ணிட்டு அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில லான்ச்சஸையும் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னா ஒரு 7 புது இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த 7 இனிஷியேட்டிவ்ஸ் என்ன? தென் பிஎஸ்என்எல் பர்சனலா நான் ஒரு 2.5 மாசமா அந்த டாரிஃபைக்கு அப்புறமா நான் வாங்கினேன். அது வாங்கினதுல இருந்து ஏன்னா அதுக்கு முன்னாடி பிஎஸ்என்எல்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஜியோக்கு முன், அதை வந்து நம்ம இதுல கணக்கெடுத்துக்கூடாது. ஜியோ இவங்க எல்லாம் காம்படிஷனுக்கு வந்துட்ட பிறகு பிஎஸ்என்எல் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் நான் ஒரு 2.5 மாசமா தான் யூஸ் பண்ணிருக்கேன், 2.5 மாசமா தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு உண்மையாலே பிஎஸ்என்எல்ல 2G ல சம சாட்டிஸ்பாக்சன் வந்து கிடைச்சிச்சு. டேட்டா பொறுத்த வரைக்கும் அங்கே கொடுக்கும் போதே எனக்கு சொல்லி தான் கொடுத்தாங்க. பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா சார் நீங்கள் வந்து டேட்டாக்காக தான் வந்து வாங்குறீங்க அப்படின்னீங்கன்னா இப்போ வாங்காதீங்க சார், நாங்கள் 4G ஃபுல்லாக ரோல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 4G ஆனால் கூடிய சீக்கிரத்தில் ரோல் அவுட் ஆகிடும், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நீங்கள் வெறும் கால்ஸ் மெசேஜஸ்க்காக தான் வாங்க போகிறீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க சார் அப்படின்னு சொல்லி எனக்கு பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் நான் போய் கேட்கும் போதே வந்து இப்படி தான் சொன்னாங்க. அதிலேயே பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் வந்து நான் வியந்துட்டேன். இது எனக்கு மட்டும் தான் நடந்துச்சான்னு கேட்டிங்கன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் வந்து வேற வேற ஏரியாவில் சென்னையில் இருக்க இடத்துல வந்து வாங்கினாங்க. அவங்களுக்கும் பிஎஸ்என்எல் ஆஃபீஸில் இதே தான் வந்து சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் பிஎஸ்என்எல் சிம் வாங்கினேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும், எங்கள் வீடு பஸ் ஸ்டாப் வரைக்கும் கிட்டத்தட்ட எங்கள் வீட்டிலேருந்து பஸ் ஸ்டாப்புக்கு ஒரு 200 மீட்டர் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்புக்கு போயிட்டேன்னா அங்கே எனக்கு 4G வந்து வரும். அதே மாதிரி சென்னையில் நான் ஆஃபீஸுக்கு ட்ராவல் பண்ணும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஏரியா மேடவாக்கம், அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷபுரம், அதுக்கடுத்து வந்து சோழிங்கநல்லூர், அப்புறமா வந்து பெரும்பாக்கம், இந்த மாதிரி ஏரியாலலாம் வந்து 4G வந்து சூப்பராகவே இருந்துச்சு. எந்த விதமான லேகுமே இல்லாமல் இருந்துச்சு. ஒரு அப்லோட் ஸ்பீடு என்ன ஒரு 2 MBPS 3 MBPS இருக்கும். டவுன்லோட் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 MBPS 6 MBPS ரொம்ப ஸ்பீட்லாம் கிடையாது. ஆனால் நம்மளால் சோஷியல் மீடியா அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக யூசேஜ் இது எல்லாமே வந்து பண்ண முடிஞ்சு. ஏன் இன்டர்நெட்லேருந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ணணும் கூட அந்தளவுக்கு டவுன்லோட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. இது ரொம்ப ஃபாஸ்ட் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை, ஆனால் 2G கம்பேர் பண்ணும்போது இது ஃபாஸ்ட்டாகவே இருந்துச்சு. இது நெக்ஸ்ட் இன்னொரு விஷயம், எங்கள் வீட்டில் வந்து 2G தான் வருது, எனக்கு அது வந்து பெரிய பிரச்சனையாக வந்து தெரில. அதனால பிஎஸ்என்எல் வந்து சம பக்காவான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்து கிடச்சி எந்த விதமான கால் ட்ராப்புமே நான் எங்கேயுமே ஃபேஸ் பண்ணவே இல்லை பிஎஸ்என்எல்ல பொறுத்த வரைக்கும். இதே மாதிரி தான் நிறைய பேர் கால்ஸ்க்காக போகிறீங்க அப்படின்னிங்கன்னா 2G பர்டிகுலராக பிஎஸ்என்எல் தரம் பண்ணியிருக்காங்க. இந்த லோகோ ரிவீல் பண்ணவுடனே வந்து லோகோலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோகோ சேஞ்ச்லேயே ஒரு மாதிரி ஆரஞ்ச் கலரில் வந்து நம்மளுடைய இந்தியன் மேப் அப்படியே அவுட்லைன் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரீன் அண்ட் ஒயிட் ஆரோஸ் வந்து அப்படியே சுற்றி வர மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. இது இந்த நியூ லோகோ மூலமாக அவங்க வந்து என்ன சொல்ல வராங்க அப்படின்றதையும் வந்து அதுலேயே வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க. இந்த நியூ லோகோ மூலமாக ஸ்ட்ரென்த், ட்ரஸ்ட் அண்ட் ஆக்சசபிலிட்டி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக பிஎஸ்என்எல் வந்து நம்மளாம், ஏன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேச்சுரல் டிசாஸ்டர் வர இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நெட்ஒர்க்கும் கட் ஆனால் கூட அந்த இடத்துல வந்து பிஎஸ்என்எல் வந்து அட்லீஸ்ட் 1-2 பாயிண்ட் இருக்கும், நம்மளால் கால் பேச முடியும் அப்படின்ற அளவுக்கு பிஎஸ்என்எல் வந்து பாஸ்ட் டிசாஸ்டர்லேயும் வந்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபியூச்சர் டிசாஸ்டர் எதுவாவது வரக்கூடாது, அப்படி எதுவாக வந்துச்சு அப்படின்னாலும் மிச்சம் நெட்ஒர்க்கெல்லாம் கம்பேர் பண்ணும்போது பிஎஸ்என்எல் வந்து அந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காகவே தான் இருக்காங்க. கால்ஸ் பொறுத்த வரைக்கும் நெட்ஒர்க் நெட்டு அதெல்லாம் விட்டுருங்க, ஆனால் கால்ஸ் பொறுத்த வரைக்கும் உண்மையிலே பக்காவாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த நியூ லோகோவை பற்றி சொல்லிட்டு 7 இனிஷியேட்டிவ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்பேம் ஃப்ரீ நெட்ஒர்க் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நம்ம கால்ஸ் திறந்தா இப்போ கூட நீங்கள் ஏர்டெல் விளம்பரம்லாம் கூட பார்த்துருக்கீங்களான்னு தெரியல, டிவியில் போய் பார்த்தீங்கன்னா அவங்களும் அந்த ஸ்பேம் நெட்ஒர்க்கை பற்றி தான், ஸ்பேம் கால்ஸ்லாம் இல்லாத ஒரு நெட்ஒர்க் தான் நாங்கள் இது பண்ணிட்டுருக்கோம் ஏஐ மூலமாகலாம் யூஸ் பண்ணி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் அதே மாதிரி ஒரு இனிஷியேட்டிவை தான் வந்து எடுத்திருக்காங்க. இவங்கக்கிட்ட இருந்து ஒரு கஸ்டமர்ஸ்க்கு வந்து அலர்ட் வர்றது, சீம்லெஸ்ஸாக வந்து கம்யூனிகேஷன் பண்ணுறது, இன்னும் யூசரை வந்து செக்யூராக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்திருக்காங்க. அடுத்து இருக்க 2 இனிஷியேட்டிவ்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபைபர் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்காக அப்படின்றது தான். ஏன்னா ஒய்ஃபை ரோமிங் வந்து கொடுக்குறாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக வந்து பிஎஸ்என்எல் ஏற்கனவே அந்த ஃபைபர் கனெக்ஷன் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான சார்ஜஸும் இல்லாமல் உங்களால் வந்து ஒய்ஃபை ரோமிங் சர்வீஸை வந்து அடாப்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லையும் இதுக்கு முன்னாடி நம்ம ஏர்டெல்ல எப்படி எக்ஸ்ட்ரீம் பிளே அப்புறமா ஜியோவில் ஜியோ டிவி இந்த மாதிரிலாம் இருக்கும், இந்த வாட்டி பிஎஸ்என்எல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா IFTV அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வராங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட லைவ் சேனல்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எக்ஸ்ட்ரீம்லி இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஃபைபர் கஸ்டமர் பிஎஸ்என்எல் ஃபைபர் கஸ்டமருக்கே ஃப்ரீயாக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் பிஎஸ்என்எல்லுடைய அந்த ஃபைபர் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஹைக் இருக்குமா அப்படின்றது தெரியல, ஆனால் அதை வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிம் எனி டைம் சிம் அப்படின்றத வந்து இன்னொரு இனிஷியேட்டிவாக வந்து எடுத்திருக்காங்க. இது வந்து எப்போ நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கரெக்டாக இந்த ப்ரைஸ் ஹைக்லாம் நடந்த டைமில் பிஎஸ்என்எல் ஆஃபீஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டு காசு கொடுத்து புது சிம் வாங்குகிறோம் இல்லை போர்ட் பண்ணுறோம் அப்படின்னாலும் இங்கே வந்து சிம் கிடையாது, கரெக்டான இதுவில் சிம் ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வெண்டர் மிஷின்லாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரிலாம் டெல்லியில் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. நம்ம நார்மலாக வந்து நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் வெரிஃபிகேஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு நம்மளே வந்து சிம் கலெக்ட் பண்ணுற மாதிரி
இந்த மாதிரி சீம்லெஸ் கேஒய்சி பண்ணிட்டு நம்மளால சிம் கலெக்ட் பண்ணிக்க வைக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இது கண்டிப்பா எடுத்துட்டு வந்துருவாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டா இந்த வயநாடுல நடந்த ஃபிளட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் போய் நின்னவன் பிஎஸ்என்எல் தான். எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோட இது வந்து சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது இவங்க எல்லாருமே வந்தாங்க, ஏர்டெல் ஜியோ விஐ இவங்க எல்லாருமே வந்தாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் போய் நின்னவன் பிஎஸ்என்எல் தான். இங்க 2G-க்காகவாது அட்லீஸ்ட் கால் பேசுறதுக்காகவாது அங்க இருக்க மக்களுக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்ததெல்லாம் வந்து பக்காவா பண்ணியிருந்தான். பப்ளிக் ப்ரொடக்ஷன் அண்ட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஆஸ் அ சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி டிசாஸ்டர் டைம் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவங்க நெட்ஒர்க்கா ரொம்ப இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்றதுக்கு தென் எல்லாராலையும் வந்து ரீச் பண்ண முடியற அளவுக்கு இருக்கிறதுக்காக வந்து சொல்லிருக்காங்க. இன்னும் நெட்வொர்க் மோர் ரிலையபிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்ட் டு டிவைஸ் சர்வீஸ் அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த அன்ரீச்சபிள் ஏரியாலாம் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, எக்ஸாம்பிள் அண்டர் கிரவுண்ட்ல, அப்புறமா வந்து ரொம்ப ஐசோலேட்டடான ரீஜியன்லாம் வந்து நெட்ஒர்க் இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. மைனிங்ஸ்லாம் வந்து இருக்கு பார்த்துருக்கீங்களா, ஏகப்பட்ட ஏரியால அந்த மாதிரி ஏரியாலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல்லோடைய ப்ரைவேட் 5G நெட்ஒர்க்ஸ் வந்து வர்றதுக்காக வந்து நாங்கள் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இனிஷியேட்டிவ்லாம் வந்து எடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் 4G வந்துடும். ஏன்னா நான் இப்போ வந்து நான் ஆஃபீஸ்க்கு போகும்போது சுற்றி பார்க்குற ஏரியாவில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஏரியாவில் 4G வந்து வந்திருக்கு. ஆனால் அந்த 4G இன்னும் ரிலையபிளாக இல்லை. 4G வந்து ஒரு அந்த பர்டிகுலர் ஒரு சர்க்கிளுக்கு தான் இருக்குது. அந்த சர்க்கிள்லேருந்து கொஞ்சம் தூரம் போனோம்னா 2G வந்து போயிடும். ஆனால் அந்த சர்க்கிளில் 4G இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அண்ட் தென் இப்போ வரைக்கும் அவங்களுடைய பிளான்ஸ் வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாக இருக்குது. இதே மாதிரி நெக்ஸ்ட் கண்டினியூ ஆகுமா அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கணும். நீங்கள் யாராவது பிஎஸ்என்எல் சிம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, உங்கள் ஏரியாவில் 4G வந்துருச்சா இல்லை இன்னும் 2G தான் ப்ரோ இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை எனக்கு 4G வந்தாலும் பிரச்சனை இல்லை ப்ரோ எனக்கு பிஎஸ்என்எல் 2G-க்காக தான் நான் வச்சிருக்கேன் அண்ட் தென் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது அதனால தான் நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பிஎஸ்என்எல் ஃபைபர் யூஸ் பண்ணுறீங்களா, ஃபைபர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா பிஎஸ்என்எல் ஃபைபரில் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்க மாதிரி டாட்டா பேசணும் வந்து நான் வந்து